ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் கின்னேஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏழை அரசினுடைய பெனிஃபிட்ஸ், அதாவது பயன்கள், ஏழை அரசினால் வந்து நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நண்பா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏழை அரிசினா வந்து இன்னும் என்னன்னு தெரியாமல் தான் இருக்குது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏழை அரிசின்னு பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஏலக்காயை உரித்தா உள்ள விதருக்கு பார்த்திங்களா, அதுதான் வந்து ஏழை அரிசி. இந்த ஏழை அரிசியினுடைய பெனிஃபிட்ஸ், முக்கியமான மூணு பயன்களை பற்றி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறு. அஜீரண கோளாறு உள்ளவங்களுக்கு வந்து ஏழை அரிசியை வந்து எதுக்கு ஏழை அரிசியை வந்து எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்துக்கலாம். அது கூட வந்து நம்ம ஒரு மூணு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓமம் 50 கிராம் அளவு எடுத்துங்க, சீரகம் ஒரு 50 கிராம் அளவு எடுத்துங்க, கரிஞ்சீரகம் ஒரு 50 கிராம் அளவு எடுத்துங்க, ஏழை அரிசி ஒரு 30 கிராம் அளவு நீங்கள் எடுத்துங்க. எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சட்டியில் போட்டு, வெறும் சட்டியில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணிடுங்க. பொடி பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் சுடுதண்ணிக்கு ஒரு ஸ்பூன், ஒரு 5 கிராம் வரும் ஒரு ஸ்பூனு, அந்த அளவு நீங்கள் கலந்து குடிச்சிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனை இருந்தால், வயிற்று போக்காக இருக்கட்டும், வயிறு வலியாக இருக்கட்டும், அவங்க கூட தாராளமாகவே வந்து இந்த மருந்தை வந்து சாப்பிட்லாம். அதனால் வந்து வயிறு கோளாறு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வந்து இந்த மெடிசனை வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். இதை வந்து நீங்கள் வீட்டிலே கூட யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டிலே கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வயிறு வலி, பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், வயிறு வலி ரொம்பவே வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி சொல்கிறது, அவங்களால தாங்க முடியாது. சில பேர் குழந்தைகளுக்கு கூட வயிறு வலி வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் வந்து பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த ஏலக்காயினுடைய டீ அப்படின்னு சொல்லலாம், ஏலக்காயினுடைய டீ. இதுக்கு வந்து ஒரு மூணு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், சீரகம், கிராம்பு, சுக்கு, அது கூட ஏழை அரிசி. இந்த மூணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா தட்டிட்டு, உங்களுக்கு தேவையான அளவு தான் இது வந்து, உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து நீங்கள் நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா போட்டு சுடுதண்ணி கொதிக்க வைக்கிற மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை டீயில் கூட கலந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லையா, நீங்கள் அதே தண்ணியை அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் தாராளமாக குடிக்கலாம். இல்லை உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்தாலும், உங்களுக்கு பணங்களுக்கு அண்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாகவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதனால வந்து உங்களுக்கு வயிறு சம்மந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வயிற்று வலி போகும். உங்களுக்கு நீங்கள் தினமும் வந்து இதை மூணு வேளை சாப்பிட்றதா இருந்தாலும் தாராளமாக சாப்பிட்லாம். சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தான் வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்லது. அதனால் வந்து இதை வந்து நீங்கள் வீட்லேயே வந்து ரெடி பண்ணி பாருங்கள். மூணாவதாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கர்ப்பிணி பெண்கள், கர்ப்பகால பெண்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து குமட்டல், அஜீரணம், வாந்தி இதெல்லாம் இப்போ அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த வாந்தி, குமட்டல், அஜீரணம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த ஏலக்காயினுடைய விதையை எடுத்து, ஏழை அரிசி, அதாவது ஏழை அரிசியை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எலுமிச்சை சாறில் வந்து அதை கலந்து அவங்களுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளர் கொடுத்து வந்தாலே போதும். அவங்க வந்து கர்ப்பகால பெண்கள், அவங்க கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்துட்டு வந்தாலே போதும். இதை வந்து நிறைய நாள் கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப நாள் கொடுக்குறதுனால வந்து அவங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். குமட்டல், அஜீரண பிரச்சனை, வாந்தி இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து ஏழை அரிசி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும். அப்படி ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா நம்ம சேனலை கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.